சமீபத்தில் வெளியிடப்பட்ட சில சிறந்த நெட்ஃபிக்ஸ் அசல் தொடர்களைப் பற்றி விவாதிப்போம். இந்த முதல் 10 நெட்ஃபிக்ஸ் தொடர்களில் நீங்கள் பார்க்க வேண்டிய புதிய கற்பனை, அதிரடி, அறிவியல் புனைகதை மற்றும் த்ரில்லர் நிகழ்ச்சிகள் அடங்கும். அவை அனைவரையும் கவராமல் போகலாம். ஆனால் ஒவ்வொரு வெப்சீரிஸ் ரசிகரும் அவற்றை முயற்சிக்க வேண்டும். சில சமீபத்திய நெட்ஃபிக்ஸ் தொடர்கள் இராஜதந்திரி மற்றும் பிற போன்றவை சேர்க்கப்படவில்லை, ஏனெனில் அவற்றை நாங்கள் ஏற்கனவே எங்கள் சமீபத்திய வீடியோவில் மதிப்பாய்வு செய்துள்ளோம். டோட் இப்போது தொடர்வோம். 10வது படம் அன்சீன். அவள் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒருவரைப் போல தெரியவில்லை என்ற போதிலும் எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கின்றன மற்றும் இருண்ட அலட்சியத்தால் மூடப்பட்ட ஆபத்தான மற்றும் தீங்கு விளைவிக்கும் திசையில் அவள் ஈடுபடும்போது ஒரு பொதுவான தொழிலாளியிலிருந்து கொலையாளியாக சதி ஜென்சிகள் விழுகின்றன. ஜென்சின் திமிங்கலம் சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு ரகசியமாக தன் துணையைத் தேடும்போது சராசரி வீட்டுப் பணியாளராக மாறுவிடமிடும் கதை. ஆரம்பம் முதல் முடிவு வரை பார்வையாளர்களை பதட்டமான மற்றும் உணர்ச்சிகரமான பயணத்தில் அன்சீன் அழைத்துச் செல்கிறது. நீங்கள் நிச்சயமாக எண் 9 பார்க்க வேண்டும். இது புரிந்து கொள்ள முடியாத தொடர். கொலையாளியுடன் கூடிய மிகக் குறைவாக மதிப்பிடப்பட்ட த்ரில்லர்களின் தொடர். தி பேஷண்ட் ஆஃப் டாக்டர் கார்சியா என்பது ஜோன் நெகாராவின் பொறுப்பில் இருக்கும் த்ரில்லர் கதைக்களம் கொண்ட ஒரு நாடகத் தொடராகும். போருக்குப் பிறகு ஜனநாயக குர்மோ கார்சியா மெடினா ஒரு தவறான பெயரைக் கருதி மாற்றிச் சென்றார். இதற்கிடையில் அவரது முன்னாள் வாடிக்கையாளரான குடியரசுக் கட்சி மந்திரி மானுவல் அரோயோ இந்த மறைக்கப்பட்ட இணைப்பைப் பயன்படுத்தி கிளாரிஸ் ஸ்டாப்பர் தலைமையிலான ஒரு இரகசிய அமைப்பில் சேர ஆபத்தான பயணத்தைத் தொடங்கினார். செயின்ட் பிரான்சிஸ்கோ பிராங்கோவின் கட்டுப்பாட்டில் இருந்த காலத்தில் கதை நடக்கிறது. இது ஒரு ஸ்பை த்ரில்லர். கதை முழுவதும் பார்வையாளர்களின் கவனத்தைத் தக்கவைத்துக் கொள்ள போதுமான பதற்றம். தொடரின் காட்சி முறையீடு அசாதாரணமானது. மேலும் கார்சியா தனது நண்பரான மானுவலை பாதுகாக்க அவநம்பிக்கையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது மற்றும் மற்றவர்கள் மறைந்திருந்து அர்ஜென்டினாவிற்கு தப்பிச் செல்ல மக்களுக்கு உதவினார்கள். அதே நேரத்தில் மானுவல் ஒரு சிறையில் அடைக்கப்பட்ட துருப்புப் படையின் ஆளுமையை ஏற்றுக்கொண்டார். எண் 8 மிஸ்ஸிங் டெட் ஆர் அலைவ். அலெக்ஸ் இர்வின் காக்ஸ் டெட் ஆர் அலைவ் என்ற உண்மையான குற்றச் சிறுதொடரின் இயக்குனர். திகிலூட்டும் சூழ்நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் 2 பிரதிநிதிகளை கதை பின்தொடர்கிறது. அவர்கள் துப்புகளைத் தேடுகிறார்கள், முக்கிய சாட்சிகளுடன் கலந்தாலோசிக்கிறார்கள், வீடியோ மற்றும் ஆடியோ பதிவுகளை மதிப்பாய்வு செய்கிறார்கள் மற்றும் சாத்தியமான இடங்களைப் பார்க்கிறார்கள். உண்மையான குற்ற ஆவணப்படங்கள் அனைவருக்கும் பொருந்தாது என்றாலும் இந்த வகையை நீங்கள் விரும்பினால் இந்த 4 பகுதி தொடர் உங்களை ஈர்க்கும் என்பதால் உங்களைத் தூண்டிவிடும். ஒவ்வொரு அத்தியாயமும் வெவ்வேறு வழக்கைப் பார்க்கிறது, ஏனெனில் காவல்துறையினர் பாதிக்கப்பட்டவர்கள் காணாமல் போனவுடன் அவர்களைக் கண்டுபிடித்து குற்றத்திற்கான காரணத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றனர். எண் 7 ஒரு கனவு அல்லது ஒரு மனிதனின் நாடகம். கோக்லம் குக் இயக்குகிறார். இந்த தொடரின் அமைப்பு விவசாயிகள் மற்றும் மக்கள் மீது பேய் அரக்கர்கள் ஆட்சி செய்யும் ஒரு காலகட்டமாகும். மேலும் பேய் இறைவனின் படைப்பைப் பற்றி அறிந்து கொள்ள மற்றும் அவரது ஏற்றத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க யாரையாவது சரியான நேரத்தில் அனுப்புவது முக்கியம் என்று விவசாயிகள் நம்புகிறார்கள். கதையின் முக்கிய கதாபாத்திரம் ஏசுசு. அவள் பணியை ஏற்றுக்கொள்கிறாள், ஒரு மனித உருவத்தை எடுத்துக்கொள்கிறாள், மேலும் ஒரு சாத்தியமான பிசாசு ராஜாவான தந்தாய் ஜின்னைக் கொல்லப் புறப்படுகிறாள். ஏனென்றால் அவன் எதிர்காலத்தில் நிறைய பேரைக் கொன்று ராஜ்யங்களை அழைப்பான் என்று அவளுக்குத் தெரியும். இருப்பினும் தாண்டாய் ஜினின் இருப்பு மற்றும் அதிகாரத்திற்கு ஏறுவதைப் பின்தொடர்ந்தபோது ஒரு திடுக்கிடும் வெளிப்பாடு அவரது பணியை சிக்கலாக்குகிறது. நீங்கள் இப்போது முதல் 8 எபிசோட்களை நெட்ஃபிக்ஸில் பார்க்கலாம். மீதமுள்ள எபிசோடுகள் வரும் வாரங்களில் கிடைக்கும். நிகழ்ச்சியின் விஷுவல் எஃபெக்ட்ஸ் மற்றும் தயாரிப்பு மதிப்பு நன்றாக உள்ளது. மேலும் போர் மற்றும் சண்டை காட்சிகள் சுவாரஸ்யமாக இருந்தாலும் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம். அதன் 41 மணிநேர எபிசோட்களில் அவளால் அவனது எழுச்சியைத் தடுத்து உலகப் பேரழிவை ஏற்படுத்துவதை தடுக்க முடியுமா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தற்போது நெட்ஃபிக்ஸ் முதல் 8 அத்தியாயங்களை வெளியிட்டுள்ளது. இருப்பினும் கதைக்களம் இந்த திட்டத்தை சராசரியிலிருந்து வேறுபடுத்துகிறது, ஏனெனில் இது முழுவதும் ஈர்க்கக்கூடிய கதையை தக்கவைக்க போராடுகிறது. எண் 6 சாஞ்சூரி. கன்சாஸ் அகச்சி தயாரித்த விளையாட்டு நாடகத் தொடராகும். இது டெனோ என்ற டீனேஜ் மலித்த வீரர் சுமோவின் சர்வதேச அரங்கின் விரும்பத்தக்க விளையாட்டில் நுழைய முயற்சிக்கும்போது அவரை பின்தொடர்கிறது. ஏனோ பல கடன் மற்றும் மகிழ்ச்சியற்ற குடும்பத்துடன் ஒரு வன்முறை மனிதர். ஆனால் அவரது வலிமை மற்றும் திறன்களுக்காக தலைமை பயிற்சியாளரால் பணியமர்த்தப்பட்ட பிறகு அவர் நிதி ஆதாயத்திற்காக மட்டுமே தரவரிசையில் உயர்கிறார். இருப்பினும் அவருக்கு சுமோ விளையாட்டில் ஆர்வம் இல்லாததால் அவர் தனது மூர்க்கத்தனமான அணுகுமுறை மற்றும் விளையாட்டு மதிப்புகளை புறக்கணிப்பதற்காக சுமோ அதிகாரிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு இலக்காகிறார். விளையாட்டின் சிரமங்களையும் கம்பீரத்தையும் நம்பிக்கை மற்றும் ஆக்கிரமிப்பின் கஷ்டங்களையும் திறம்பட வெளிப்படுத்தும் குறிப்பிடத்தக்க தொடர் இது. டோட் எண் 5வது டாக்டர் சா கிம் டேஜின் மற்றும் கிம் ஜம்புக் ஆகியோர் இந்த மருத்துவ நகைச்சுவை நாடகத்தின் இயக்குநர்கள். நிகழ்ச்சியின் முக்கிய கதாபாத்திரம் சாஜியோங் சுக், ஒரு இல்லத்தரசி. அவர் பின்னர் முதல் ஆண்டு மருத்துவ மாணவியாக சேர்ந்தார்.
மறுபுறம் சாஜியோங் சுக் கல்வி மருத்துவ மையத்தில் மிகவும் மூத்த அறுவை சிகிச்சை நிபுணரான ஹோவில் உள்ள சாயோவை மணந்தார். அவர் ஒழுக்கமான, சிந்தனைமிக்க மற்றும் பக்தியுள்ள மனிதராக உள்ளார். இதற்கிடையில் சாஜியோங் சூக் நர்சிங் மாணவியாக இருந்தபோது மருத்துவராக தனது வாழ்க்கையை விட்டுவிட்டு பல வருடங்களாக இல்லத்தரசியாக இருந்துள்ளார். தனது மனைவியைப் பற்றிய அதிர்ச்சியூட்டும் உண்மையை அறிந்த பிறகு உடல்நலப் பாதுகாப்பு பயிற்சியாளராக தனது பயிற்சியை தொடர முடிவு செய்கிறார். பின்வருவது அவள் விரும்பிய வேலைக்கு நகைச்சுவை நிறைந்த பாதையாகும். அங்கு அவள் புதிய சவால்களை சமாளிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இது ஒரு அழகான பயணம், ஏனெனில் முக்கிய கதாபாத்திரத்தின் விருப்பத்திறன் மற்றும் நிகழ்ச்சியின் ஏராளமான வேடிக்கையான நகைச்சுவை. சுதந்திரத்தை மீட்டெடுப்பது பற்றிய நகைச்சுவையான கதை இது. எண் 4, டெய்லர். இது ஒரு மர்ம த்ரில்லர் தொடராகும். இது செம் கார்சின் பொறுப்பில் உள்ளது. இந்த நிகழ்ச்சி பயாமி டகுமாக்கை மையமாக கொண்டது. அவர் தனது தாத்தாவின் தொழில் மற்றும் திறமைகளை மரபுரிமையாக பெற்ற ஒரு திறமையான தையல்காரர். இருப்பினும் அவரது தாத்தா இறந்த பிறகு பயாமி தனது நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான டிமிட்ரிக்கு திருமண கவுன் தயாரிக்கத் தொடங்குவதில் இருந்து கதை தொடங்குகிறது. ஆனால் அவரால் தனது நண்பரின் வருங்கால மனைவியின் முகத்தை பார்க்க முடியவில்லை. மறுபுறம் எஸ்விக் என்ற பெண் மர்மமான முறையில் பயாமியின் வாழ்க்கையில் நுழைகிறாள். அவளுக்கு அவளது சொந்த ரகசியங்கள் உள்ளன. அது இறுதியில் பயாமியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். அவள் யார் என்பது மர்மமாகிறது. டெய்லர் சரித்திரம் டிமிட்ரி எஸ்விக் மற்றும் பயாமியின் வெளிப்பாடுகள் டிடேல் ஆப்ரி இன்னர்க்வைன் லைவ்ஸின் கதைக்களம் உருவாகி அவர்களின் வாழ்க்கை முறையை பாதிக்கிறது மற்றும் அவர்களை சிதைக்கும் உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. இந்த தொடர் எதிர்பாராத விதமாக சுவாரஸ்யமானது, ஏனெனில் இது நிறைய அதிர்ச்சிகள் மற்றும் நாடகம் மற்றும் சஸ்பென்ஸ் ஆகியவற்றின் கலவையுடன் எளிமையான கதையைக் கொண்டுள்ளது. சீசன் 3 மதிப்பாய்வை தொடங்குவதற்கு முன் ஷோ எதைப்பற்றியது என்பதைப் பற்றிய யோசனையை உங்களுக்கு வழங்க ஸ்பாய்லர்கள் இல்லாமல் 1 மற்றும் 2 சீசன்களுக்கான அறிமுகம். முதல் சீசனின் விவரிப்பு மாணவர் ஷின்ஜிரோ ஹியாட்டாவை மையமாகக் கொண்டது. அவர் தெளிவுபடுத்துவதற்கான தேடலில் மனிதர்களை மிஞ்சும் சிறப்பு சக்திகள் மற்றும் திறன்களைக் கொண்டிருப்பதைக் கண்டறிந்தார். அவர் தனது அப்பா ஒரு காலத்தில் அல்ட்ராமேன் என்பதைக் கண்டுபிடித்தார். இப்போது அவர் வேற்றுக்கிரக அச்சுறுத்தல்களை எதிர்த்து மனிதகுலத்தை பாதுகாக்க ஹைப்பர் சூட்டை பயன்படுத்தக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரில் ஒருவர். 2வது சீசனின் கதை ஷின்ஜிரோவின் விசித்திரமான காணாமல் போனது மற்றும் வேற்றுக்கிரக படையெடுப்பை முறியடிப்பதற்காக பூமியை அழிக்கும் பயங்கரவாத அமைப்பின் அச்சுறுத்தலைச் சுற்றி வருகிறது. நகரத்தை அழிக்கும் இந்த மாபெரும் ரோபோவுக்கு எதிரான இறுதிப் போராட்டம் 6 அல்ட்ராமன் ஹீரோக்களை ஈர்த்துள்ளது. சீசன் 3 ஷின்ஜிரோவின் கெட்ட கனவை மையமாகக் கொண்டுள்ளது, ஏனெனில் அவர் தனது திறன்களின் மீதான கட்டுப்பாட்டை இழந்து நகரத்தை அழித்து ஒரு மோசமான ஏலியன் படை இரகசியமாக வேலை செய்யும் போது ஹீரோக்களை எதிர்க்க மக்களைத் தூண்டுகிறது. சில ரசிகர்கள் சீசன் 3 இன் பல வழக்கமான மற்றும் பாரம்பரியமான சூப்பர் ஹீரோ கதைக்கூறுகள் குறைந்த பங்குகளைக் கொண்டு ஏமாற்றப்படலாம் என்றாலும் சீசனின் இறுதி சாகசம் சந்தேகத்திற்கு இடமின்றி பார்க்கத் தகுதியானது. எண் 2, பிளாக் நைட். சோய் சியோக் இந்த அறிவியல் புனைகதைக்கு பிந்தைய அபோகாலிப்டிக் த்ரில்லர் தொடரின் இயக்குனர். 2071 மனிதகுலத்தின் பெரும்பகுதி அதிகப்படியான மாசுபாட்டால் அழைக்கப்பட்டு பூமி ஒரு பாலைவனமாக மாறியது. எஞ்சியிருப்பவர்கள் ஆக்சிஜன் முகமூடிகளை அணிந்து கொண்டு அவர்கள் உயிர் வாழத் தேவையான பொருட்களை கொண்டு வர மாவீரர்களின் நிபுணர் டெலிவரி டிரைவர்களை நம்பியிருக்க வேண்டும். மாவீரர்கள் பாதுகாப்பு மற்றும் பொருட்களை வழங்குவதற்கு பயிற்சி பெற்றவர்கள். ஆனால் சிலர் தங்கள் வேலையைச் செய்வதை தடுக்க எதையும் செய்வார்கள். சைவ் 2 என்ற பெயருடைய ஒரு புகழ்பெற்ற வீரரை மையமாகக் கொண்ட முக்கிய கதை அவரைப் போல ஒரு மாவீரராக மாற விரும்பும் சவுல் என்ற சிறுவனை சந்திக்கிறது. அவர்கள் வாழும் மோசமான மற்றும் ஆபத்தான சூழலில் அவர் தனது கனவை நிறைவேற்றுவதற்காக அவருக்கு பயிற்சி அளிக்க முடிவு செய்கிறார். ஆனால் எதுவும் எளிதாக இருக்காது, ஏனென்றால் ஊழல் நபர்களும் சக்திகளும் தங்கள் பாதையில் கடக்க முடியாத தடைகளை ஏற்படுத்தி மனிதகுலத்தின் உயிர் வாழ்வை அச்சுறுத்துவார்கள். வழிகள். கதையின் அற்புதமான செயல் மாட் மாக்ஸ் திரைப்படம் மற்றும் பிரபலமான நெட்ஃபிக்ஸ் தொடரான தி சைலன்ஸ் பற்றி சிந்திக்க வைக்கும். அதன் தனித்துவமான சூழலுடன் இந்த தொடர் பார்வையாளர்களை சிலிர்ப்பூட்டுகிறது மற்றும் குளிர்ச்சியடையச் செய்கிறது மற்றும் உயிர் வாழ்வதற்கான வலுவான தீம் ஆகிய 2 வெப்டூன் அடிப்படையிலான தொடரில் வெறும் 6 எபிசோடுகள் மற்றும் பிரமாண்டமான சதி மேம்பாடு செயல் மற்றும் பதற்றம் ஆகியவை இடம்பெற்றிருந்தாலும் அதன் அவசர முடிவால் நீங்கள் ஏமாற்றமடையலாம். நம்பர் 1, குயின் சார்லோட். பிரிட்ஜன் கதை. நீங்கள் பிரிட்ஜன் தொடரை பார்த்திருந்தால் இந்த தொடருடன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், ஏனெனில் இது ராணி சார்லோட்டை பற்றிய 2 முக்கிய கதை வரிகளைக் கொண்ட குறுந்தொடராகும். ஷோண்டா ரைம்ஸ் உருவாக்கிய வரலாற்று நாடகம் இது. 1வது பிரிட்ஜர்டனின் இன்றைய நாளில் நடைபெறுகிறது மற்றும் 1817 இம்பீரியல் வாரிசு இளவரசி சார்லோட்டின் மரணத்துடன் தொடங்குகிறது. இது இங்கிலாந்து ராணி தனது சந்ததியினருக்கு திருமணம் செய்து கொள்ளுமாறும் குழந்தைகளைப் பெறுவதற்கும் அழுத்தம் கொடுக்கிறது. இராச்சியம்.
இரண்டாவது 1761 இல் சார்லோட் ஜார்ஜ் மன்னரை சந்தித்து திருமணம் செய்து கொள்வதோடு தொடங்குகிறது. மேலும் இரண்டாவது அரச தம்பதியினரின் திருமணத்தை பார்க்கிறது. இளம் சார்லோட் கிங் ஜார்ஜை அவரது விருப்பத்திற்கு எதிராக திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்காக இங்கிலாந்துக்குச் செல்கிறார் மற்றும் ராஜாவின் தந்திரமான தாயால் மதிப்பிடப்படுகிறார். இந்த பல அடுக்கு காதல் கதை சிறந்த நடிப்புடன் ஒரு சிறந்த தலைசிறந்த படைப்பு. இது ஒரு அழகான மற்றும் அழகான அனுபவம். இன்றைக்கு அவ்வளவுதான். பார்த்ததற்கு நன்றி.